அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இளைஞர்களுடைய நகைச்சுவை, நகைச்சுவை பல வகைப்படும். பெரியவங்கள்ட்ட இருக்கும், குழந்தைகள்கிட்ட இருக்கும், பெண்கள்கிட்ட இருக்கும், இப்படி விதவிதமாக இருக்கும் நகைச்சுவை. ஆனால் இளைஞர்கள்ட்ட இருக்கிற நகைச்சுவை இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப துள்ளலும் துடுக்குத்தனமும் நிறைந்த நகைச்சுவையாக இருக்கும். ரொம்ப ரசிக்கலாம், கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் ரசிக்கணும். ரொம்ப விவரமாக நக்கல் பண்ணுற மாதிரி அதை நக்கல் பண்ணுறது தெரியாமையே நக்கல் பண்ணிட்டு போயிடுவான், கலாய்க்கிறது தெரியாமையே கலாய்ச்சிட்டு போயிடுவான். அப்படி இளைஞர்கள் அப்படி இருக்காங்க. ரெண்டு இளைஞர்கள் அதில் ஒருத்தனை பார்த்து கேட்டான், வாஸ்கோடா காமா இப்போ இருந்தாருன்னா அவருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டான். ஏண்டா ஒருத்தனுக்கு பேர் என்ன, நேற்று ஒரு பேர் இன்றைக்கி ஒரு பேராக இருக்கும். இப்போ எனக்கே இத்தனை வயசு 20 வயசு ஆயிடுச்சு, பிறந்தப்போ வச்ச பேர் தான் இப்போவும் இருக்குது, இது என்ன கேள்வி அப்படின்னு எதிர் கேள்வி அவன் கேட்டான். சும்மா சொல்லு மச்சான், வாஸ்கோடா காமா இப்போ இருந்தாருன்னா அவருக்கு என்ன பேர் யோசித்தான். அவனே தான் பதில் சொன்னான், இப்போ இருந்தாருன்னா அவருக்கு பேர் இஸ்கோடா காமா அப்படின்னான். என்ன கலாய்ப்பு பாருங்கள், WASன்னு அதை மாற்றி வாஸ்கோடா காமா, ISன்னு மாற்றி இஸ்கோடா காமான்னு அப்படியே துள்ளி விளையாடுகிற நகைச்சுவை. இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அது அது ஒரு துடுக்குத்தனம், ஒரு குறும்புத்தனம் இதெல்லாம் இருக்கும். பதறிக்கிட்டு ஒருத்தன் வந்தான், ஒரு இளைஞன் இன்னொருன்ட்ட அவனுடைய நண்பன்கிட்ட கேட்டான், மாப்பிள்ள ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்களே அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னா. ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் இருக்கிறவங்களுக்கு தாண்டா வரும், உனக்கெல்லாம் வராதுரா அப்படின்னு இவன் நக்கல் அடித்தான். நான் சீரியஸாக கேட்குறேன், ஹார்ட் அட்டாக்குங்கிறது வயசான பிறகு தான் வருமா, குண்டாக இருக்கிறவங்களுக்கு வருமா, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் வருமா, குழந்தைகளுக்கு வருமா, இளைஞர்களுக்கு வருமா, யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு விதவிதமான சந்தேகங்களோட கேள்வியை கேட்டான். வர்றா நீ சீரியஸாக கேட்குற, நானும் சீரியஸாக பதில் சொல்கிறேன். ஏன்னா நகைச்சுவை நிகழ்ச்சியில் சீரியஸாக பதிலான்னு கேட்காதீங்க, இது ஒரு பெரிய நகைச்சுவை தான். என்னென்னா, மாப்பிள்ள நீ ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற, ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற பஸ்ஸுக்காக, அப்போ நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணை நீ பார்க்குற, ரொம்ப அழகாக இருக்கே அந்த பொண்ணுன்னு மனசில் யோசிச்சுக்கிட்டே பார்க்குற. உன்னோட யோகம் அந்த பொண்ணும் உன்னைய நல்லா பார்க்குது, அது நல்லா குறுகுறு குறுகுறுன்னு ஒரு நிமிஷம் பார்த்தோன்னே உனக்கு லேசாக உடம்பில் ஒரு பதப்பதப்பு உண்டாக்குது, ஒரு படபடப்பு உண்டாகுது. என்னடா அந்த பொண்ணு நம்ம பார்த்தா அதுவும் பார்க்குதேன்னு. அடுத்த செகண்டே அந்த பொண்ணு பார்க்குறதோடு இல்லாமல் லேசாக ஒரு புன்சிரிப்பு, லிப்ஸ்டிக் போட்டிருக்க உதடு விரிகிற மாதிரி ஒரு சின்ன புன்சிரிப்பு உன்னை பார்த்து அப்படி அப்படி உதுக்குறா, உனக்கு லேசாக நெத்தி வியர்க்க ஆரம்பிக்குது. அடாடா பார்த்தா, பார்த்துக்கிட்டே இருந்தா லேசாக சிரிக்கிறாளே அப்படின்னு. அதோடு விட்டுருந்தா பரவாயில்லை, அவள் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறவ உன்னையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ உனக்கு கைகாலெலாம் வெள வெள வெளன்னு நடுங்க ஆரம்பிக்குது. என்னடா இது, நம்மளை நோக்கி வர்றாளேன்னு வந்து பக்கத்தில் நெருக்கமாக நின்று மறுபடியும் ஒரு சிரிப்பு. அவ்வளவு தான், நீ இருக்கியா இல்லையான்ற நிலவுகளுக்கு உடம்பு பூரா குப்புன்னு வேர்த்து வெளவளப்பு வந்து பதப்பதப்பு வந்து நிற்கிற. ஏங்க அப்படின்னு மெதுவாக வாயை திறந்து உங்ககிட்ட கேட்குறா, பர்ஸை திறக்கிறா, பர்ஸுக்குள்ளேருந்து ஒரு லெட்ரு எடுக்கிறா. லெட்ரு எடுத்தோடனே உனக்கு என்னென்னமோ கற்பனைகள் சிறகடித்து பறக்குது. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாததொரு உருண்டையும் உருண்டது அடிங்கிற மாதிரி உனக்கு நிலைமைகள்லாம் நடக்குது. அவள் அந்த லெட்டரை எடுத்து, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லெட்டரை உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது அவனை சொல்கிறேன், அந்த கதை சொல்கிறவன் அவனை, அவர்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். யாருக்கு, எனக்கு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கொடுக்குறாடா மச்சான். அப்போ டமால்னு ஒரு சத்தம் கேட்கும் பாரு, அதுக்கு பேர் தாண்டா ஹார்ட் அட்டாக்குன்னா. எப்படி ஒரு கதையை டெவலப் பண்ணி அது இவனுக்கு வர்ற ஹார்ட் அட்டாக்கு, இது வந்து எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்களேன். அதான் இளமை துள்ளல், அதான் மகிழ்ச்சி. நமக்கு நேருவது எப்போவுமே அடுத்தவங்களுக்கு நேருவதை நமக்கு நேருவதாக பாவிக்கும்போது அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இப்போ இவன் சொல்லிக்கிட்டு வரும்போதே நமக்கே ஒரு பதப்பதப்பு, நமக்கே ஒரு படபடப்பு, இதெல்லாம் வந்து கடைசி அதை மாற்றி விடும்போது உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வரணும். ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னா, அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா,
இது நடந்தால் இதனுடைய பின் விளைவு பக்க விளைவு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வராது. அதுக்கு பேர் எதிரதா காக்கும் அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அந்த அறிவு இருந்தால் அதிர வருவதோர் நோய் வராதுன்னு சொல்கிறார். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி தான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.